கம்பன் புகழ் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க, கம்பன் அடிப்பொடி புகழ் வாழ்க. பெரியோர்களே, நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. இன்றைய சிறப்பு பேச்சாளர்களான அருமை இசைக்கவி திரு ரமணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அனைவரையும் வருக வருக என்பது வரவேற்கிறேன். இந்த ஆண்டு இரண்டாம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சியாக நமது கம்பன் கழகத்தில் இசைக்கவி ரமணன் அவர்கள் பேச வந்திருக்கிறார்கள். அவர்கள் சென்ற ஆண்டே நம்மோடு பேசுகின்ற வாய்ப்பை அவருடைய உடல்நலமே பெற முடியவில்லை. இந்த ஆண்டு அவர்கள் சொன்னபடி வந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி. அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போல் டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் அவர்கள் மிகப்பெரிய குழந்தைகள் நல மருத்துவர். அவர்களுக்கெல்லாம் இதற்கு நேரம் கிடைக்கிறது என்பதை விட அவர்களது நேரத்தை ஒதுக்கிக் கொள்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மோடு நல்ல கருத்துக்களை, கம்பராமாயண கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் அவர்கள் உரை நிறுத்துவார்கள். அவர்களுக்கு ஏற்ப டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் அவர்கள் நம்முடையே அவருடைய கம்பராமாயண கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் சென்னையிலே மிக பிரபலமான சைல்டு ட்ரஸ்ட் ஆஸ்பத்திரியிலே குழந்தைகள் நல்ல மருத்துவராக அரும்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குழந்தைகளிடத்திலே கொண்ட அன்பினால் என்னவோ அவர்கள் மருத்துவத்துறையில் இங்கிலாந்து மட்டுமல்ல வாஷிங்டனிலும் போய் பெரிய பட்டப்படிப்புகளெல்லாம் படித்து குழந்தைகள் நல்ல மருத்துவத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டவர்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அவர்கள் ஒரு முக்கியமான மருத்துவராக இருந்து அரும்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் ரே ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பிலே அவர்கள் மற்ற பொதுமக்களுக்கு உதவ வேண்டும், நான் எல்லோரும் பலன் பெற வேண்டும், எளியவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வகையில் அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக பல நல்ல செயல்களை செய்து வருகிறார்கள். அந்த செயல் அவர்களுடைய செயல்பாட்டினால் அவர்கள் நமது பாரத பிரதமர் மோடி அவர்களையே சந்திக்கின்ற வாய்ப்பும், இந்த ரே ஃபவுண்டேஷன் பற்றி செய்திகளை பகிர்ந்து கொள்கின்ற வாய்ப்பும் பெற்றவர்கள். அவர்கள் தொடர்ந்து எளியவர்களுக்காக, குழந்தைகளுக்காக செயலாற்ற வேண்டும், பணியாற்ற வேண்டும், தன்னை என்று தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய அர்ப்பணித்து கொண்டிருக்கிற டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் அவர்கள் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே கம்பராமாயண கருத்துக்களை இப்போ பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் ஒரு மருத்துவராக இருந்தாலும் கூட இந்த மருத்துவ பணி என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். எப்போ பார்த்தாலும் வியாதியை பற்றியும் சிந்தனையை பற்றியும் அதையே நினைத்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு இப்படியான கம்பராமாயண சிந்தனைகள் என்பது அவர்களுக்கு மாற்றத்தையும் மனதிலே ஒரு அமைதியையும் தருகின்ற ஒரு அந்த வகையிலே அவர்கள் கம்பராமாயண கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். என்னாலும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமிலா இரம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. காரைக்குடி கம்பன் கழகத்தின் புரவலர் என் அன்பிற்குரிய டாக்டர் திரு ஏசி முத்தையா அவர்களே, என் அன்பிற்குரிய முனைவர் திருமதி தேவகி முத்தையா அவர்களே, காரைக்குடி கம்பன் கழகத்தின் தலைவர் சக்தி திருநாவுக்கரசு அவர்களே, இசைக்கவி ரமணன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அன்பர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பன் இங்கே இருக்கிறான். கம்பனின் உடல் இந்த மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. எனவே கம்பன் இங்கே இருக்கிறான் என்று நான் நம்புகிறேன். கம்பன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. பாரதி வள்ளுவனை வான்புகழ் வள்ளுவன் என்றான், தெய்வம் என்றான். கம்பனை மானிடன் என்றான். அப்படியென்றால்
பாரதி கம்பனை தரம் தாழ்த்தினானா? கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்த தமிழ்நாடு என்றான். ஆனால் அதை பாரதி எப்படி சொன்னான் என்று கவனிக்க வேண்டும். கம்பன் என்ற மானுடன் என்று எடுத்து சொன்னான். அப்படியென்றால் இவனை மானுடன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவன் தெய்வ பிறவி என்ற உணர்வு பாரதிக்கு வந்தது. எனவே கம்பன் என்ற மானுடன் என்று வலியுறுத்தி சொன்னான். கம்பனை நாங்கள் வெறும் புலவனாகவும் கருதுவதில்லை, அவனை தெய்வமா புலவனாக நெஞ்சிருத்தி போற்றுகிறோம். கம்பனுக்கு இங்கே ஒரு கோயில் அமைத்திருக்கிறார்கள். கம்பனை கவிதைக்கே கடவுளாக கருதுகிறோம், அவரை கம்ப கடவுள் என்கிறோம். கம்பன் புதைக்கப்பட்ட இடத்தில் மணல் ஊற்று இருப்பதாக சொல்கிறார்கள். நான் அதை நம்புகிறேன். ஏனென்றால் கம்பனின் காப்பியமும் அப்படித்தான், எடுக்க எடுக்க அது தந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் புதிய புதிய உண்மைகளின் தரிசனம் கிடைக்கும். அந்த காப்பியம் சங்கப்பலகை போல் நீண்டு கொண்டே போகும். கம்பனை படித்தால் புண்ணியம் கிடைக்கும். என்னுடைய அனுபவம் சொல்கிறேன். இவர்கள் சொன்னது போல் நான் கடந்த 22 ஆண்டுகளாக சென்னையில் இருக்கும் காஞ்சி காமகோடி குழந்தைகள் அறக்கட்டளை மருத்துவமனையில் வரையில் கம்பனை படிப்பதால் நீங்கள் பெறக்கூடிய முக்கிய பயன் இது. மனிதனில் தெய்வத்தை காண்பது என்பது அனைத்து மதங்களும் சித்தாந்தப்படுத்தும் ஆகச் சிறந்த நிலை. அந்த நிலை எய்த வேண்டுமா? கம்பனை படியுங்கள். ஆனால் சிலர் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவார்கள். நாங்கள் நாத்திகர்கள், எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கம்பனை படித்தால் எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பார்கள். கம்பனை படித்தால் அவர்களுக்கும் பயன் கிடைக்கும், அவர்கள் மனம் விசாலமாகிவிடும். அண்மையில் ஒரு பேரறிஞர் எழுதிய நூலை படித்தேன். அதில் அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். 80 ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு மறையும் மனிதன் ஒருவன், 800 ஆண்டுகள் வாழ்ந்து மறையவும் தெரியாமல் திண்டாடும் மதில் சுவர் ஒன்று, இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்ற கேள்வி எழுப்பியிருந்தார். மனிதன் வாழ்கிறான், மதில் சுவர் இருக்கிறது, அதுதான் வித்தியாசம். ஆனால் வாழ்கிறான் என்று சொன்னால் மட்டும் போதுமா? எப்படி வாழ்கிறான் என்று பார்க்க வேண்டும். அடைப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியரோடும் மந்தனம் கொண்டார், இடைப்பக்கம் இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்தொழிந்தாரே, அவ்வளவும் தான், முடிந்தது. உண்டான், உறங்கினான், மனைவியோடும் இருந்தான், ஒரு நாள் இறந்துபட்டான், அத்தோடும் வாழ்க்கை முடிந்துவிடும். இது ஒரு வாழ்க்கையா? வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும். மனிதன் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் மனிதனுக்கு மனதை கொடுத்தான். அந்த மனதில் உணர்ச்சிகளை வைத்தான். மனதிலிருந்து உணர்ச்சிகளை நீக்கிவிட்டால் அந்த மனிதனுக்கும் மதில் சுவருக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. நான் அப்படி சில மனிதர்களை பார்த்திருக்கிறேன், சிரிக்கவே மாட்டார்கள். மனதில் அன்பு இருக்காது, உள்ளத்தில் மென்மை இருக்காது. அப்படிப்பட்ட ஒருவரை மனிதர் என்பதா மதில் சுவர் என்பதா? ஆனால் காப்பியத்தை படித்தால் அது மதில் சுவரை மனிதனாக்கிவிடும். அந்த கதையை படிக்கும் பொழுது அந்த கதையோடு ஒன்றிவிடுவோம், கதை மாந்தர்களோடு ஒன்றிவிடுவோம், அவர்கள் நமக்கு உறவாகி விடுவார்கள். அவர்களோடு சேர்ந்து சிரிப்போம், சில வேளை சண்டை போடுவோம். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் தோன்றும் உணர்ச்சி மேலாண்மை நம் உள்ளத்தில் பிரதிபலிக்கும். அதனால் நம் மனதில் உணர்ச்சி வேகம் கூடும், நம் மனம் விரிவடையும். கவிஞர்களுக்கு உணர்ச்சி வேகம் கொஞ்சம் அதிகம். ஒரு நாள் பாரதி ஒரு சோலைக்கு போனான். அங்கே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது குயில் பாடுவது கேட்டது. நாங்களும் அன்றாடம் வாக்கிங் போகிறோம், அங்கேயும் குயில் பாடிக்கொண்டு தான் இருக்கிறது, ஆனால் நாங்கள் அதை சட்டை பண்ணுவதில்லை. பாரதி கவனித்தான். கூக்கூ என்று குயில் பாடும் பாட்டினிலே தொக்க பொருளெல்லாம் தோன்றுது சிந்தைக்கே என்றான். இந்த குயில் ஏதோ அர்த்தத்தோடும் பாடுகிறது, இந்த குயில் என்ன சொல்ல வருகிறது பார்ப்போம் என்று பக்கத்திலே போனான். குயிலை பார்த்ததும் காதல் வந்தது. கன்னி குயிலொன்று காவிடத்தே பாடும் இன்னிசை பாட்டினிலே யானும் பரவசமாய் மனித ஒரு நீங்கி குயிலுருவம் வாராதோ, இனிதி குயிர்பேட்டை என்றும் பிரியாமல் காதலித்து கூடி களிப்புடனே வாழோமோ,
நாத கனலிலே உயிரை போக்கோமோ? எனக்கு நீ இந்த மனித உருவம் வேண்டாம், நான் குயிலாக மாறிவிட வேண்டும். அந்த குயிலை காதலித்து அதனோடு ஒன்றரை கலந்து வாழ வேண்டும். அதன் நாத கனலிலே உயிரை போக்க வேண்டும் என்று உன்மத்த நிலைக்கு போகிறான் பாரதி. அந்த குயிலிடம் பேசுகிறான், பேடே திரவியமே பேரின்பப் பாட்டுடையாய், ஏழுலகம் இன்பத்தி ஏற்றும் திறனுடையாய், பீழை உனக்கு எய்தியது என் பேசாய் என்றான். குயிலே உனக்கு என்ன பிரச்சனை என்றால், அந்த குயில் ஒரு பெரிய கதையை சொன்னது. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பாரதியை படித்தால், கம்பனை படித்தால், அது மதில் சுவரை மனிதனாக்கிவிடும், மனிதனை கவிஞனாக்கிவிடும். உங்களுக்கும் இந்த அனுபவம் கிடைக்கும். காப்பியத்தை படியுங்கள். நீங்கள் வாக்கிங் போகும்பொழுது மறக்கும் விலிருக்கும் மாங்கனியை பார்த்து பேசுவீர்கள், பூத்து குலுங்கும் மலர்களிடம் உரையாடுவீர்கள். ஆனால் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களை ஒரு விதமாக பார்ப்பார்கள். ஆஹா, இவருக்கு அந்த நோய் வந்துவிட்டது என்று நினைப்பார்கள். நினைத்து விட்டு போகட்டும், கவியுளம் பெறுவது என்பது சாதாரண விஷயமா? இனி நீங்கள் என்னை ஒரு விதமாக பார்ப்பது எனக்கு தெரிகிறது. நான் கவிஞனாகவில்லை, நான் இங்கே பேச வந்திருக்கிறேன், நான் இன்னும் மனிதன் என்ற நிலையில்தான் இருக்கிறேன். என்னிடம் கவிதையை எதிர்பார்க்காதீர்கள். கம்பனில் மர்மக்கோடுகள் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் ஒரு காரணத்தோடும் கம்பனை அணுகினேன். நூல் எழுத வேண்டும் என்பதற்காக கம்பனை படிப்பேன், மேடையில் பேச வேண்டும் என்பதற்காக கம்பனை படிப்பேன், சந்தேகம் வந்தால் கம்பனை எடுத்து வைத்து படிப்பேன். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு பொழுதுபோக்குக்காக கம்பனை படித்தேன். அப்பொழுது கம்பன் அவன் காப்பியத்தில் இருக்கும் பல மர்மங்களை எனக்கு காட்டினான். அதை கம்பனில் மர்மக்கோடுகள் என்று ஒரு நூலில் பதிவு செய்தேன். அந்த மர்மக்கோடுகளை பற்றி உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். கம்பனின் சொல்லில் மர்மம் உள்ளது, பாட்டில் மர்மம் உள்ளது, கதை மாந்தர்களில் மர்மம் உள்ளது, காட்சிகளிலும் மர்மம் உள்ளது. ஐயோ என்ற சொல், அது உங்களுக்கும் எனக்கும் ஒரு வீண் சொல். ஆனால் கம்பனின் நூலை சுவடியில் வந்து விழும்பொழுது அது ஒரு மர்ம சொல். ஒரு நாள் கம்பனுக்கு ஒரு ஆசை வந்தது, கடவுளை நமக்கு காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அந்த நேரம் பார்த்து ராமன் காட்டுக்கு போய் கொண்டிருந்தான். சீதையும் இலக்குவனும் அவன் அருகில் இருந்தார்கள். இருள் படர்ந்த காடு, அங்காங்கே சூரியனின் கிரணங்கள் அந்த இருளை கடந்து வந்தது. கம்பன் சூரியனை பார்த்தான், ராமனை பார்த்தான். வெய்யோனொளி தன்மேனியின் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். அந்த பேரொளி பிழம்பின் பிரகாசம் ராமனின் மேனியின் விரிஜோதியில் மறைந்தது என்றான் கம்பன். ஏ கம்பன் ராமனை ஒளி வடிவமாக காண்கிறான். கடவுளுக்கு ஒளி வடிவம் உண்டு, ஆனால் இவன் கடவுள் அல்ல, மனிதன். இவனுக்கு ஒரு மனைவி இருந்தால், தம்பி இருந்தான். அப்படி என்றால் இவன் மேனியின் பிரகாசத்தை என்னவென்று சொல்வது? இது மையின் தன்னளியா, மரகதத்தின் பச்சை வண்ணமா, மறிகடலின் கருஞ்சுவாலையா, மழை முகிலின் ஈரமா? மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ. இந்த மை என்பது நெருப்பின் வந்தது, மரகதம் மண்ணில் இருக்கும், மறிகடல் நீரை கொண்டது, மழை முகில் ஆகாய வெளியில் காற்றால் உருவாக்கப்பட்டது. இந்த நான்கு பொருள்களும் பஞ்சபூதங்களை சார்ந்தவை. இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கைதான் பிரபஞ்சம். கம்பன் பிரபஞ்சத்தில் பராபரனை காண முயற்சி செய்தான், பிரபஞ்சத்தில் பராபரனை தேடினான். எவ்வளவு முயற்சி செய்யதும் முடியவில்லை. பளிச்சென்று அவனுக்கு விஸ்வரூப தரிசனம் கிடைத்தது. பராபரனில் பிரபஞ்சத்தை கண்டான். ஐயோ என்று திகைத்து நின்றான். ஐயோ என்ற சொல் அவன் தேடலின் முடிவை குறிக்க வந்த சொல். பாரதி கம்பனை பற்றி சொன்னான், எல்லையொன்றின்மையின் பொருளதனை கம்பன் குறிகளால் காட்ட முயன்றான். எல்லைக்கு அப்பாற்பட்ட பொருளை சொல்லில் அடக்குவதா? ஐயோ முடியாது என்ற தத்துவ தேடலின் முடிவை குறிக்க வந்த சொல்தான் இந்த ஐயோ. யாவையுமாய் எவையுமாய் எங்கும் வியாபித்திருக்கும் பரம்பொருளை சொல்லில் அடக்கிவிட முடியுமா? ஐயோ முடியாது. பிரபஞ்சம் என்பது படைப்பு, பராபரன் படைப்பாளி. படைப்பில் படைப்பாளியின் சாயல் இருக்கும், ஆனால் அவன் முழுமை இருக்குமா? பானையில் குயவனின் சில லட்சணங்கள் இருக்கும், ஆனால் ஒரே பானையில் குயவனின் அத்தனை லட்சணங்களும் இருக்குமா? இருக்காது. எனவே பிரபஞ்சத்தில் பராபரனை பார்க்க வேண்டும் என்று பிரபஞ்சத்தின் பரம ரகசியத்தை குறிக்க வந்த சொல்தான் இந்த ஐயோ. சொல்லில் இவ்வளவு மர்மம் என்றால்
கதை மாந்தர்களை வைத்து கம்பன் என்ன செய்வான் என்று நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். எவ்வளவோ பேசிக்கொண்டே போகலாம். நான் கைகேயியை பற்றி சொல்கிறேன். கைகேயி தசரதனின் பட்ட மகிழ்ச்சி. அவன் ஆசை மனைவியும் கூட. அவளை பிரிந்து மணலால் இருக்கவே முடியாது. போர்க்களத்திற்கும் அழைத்து சென்றாள். ஒரு நாள் அவளை சம்பராசுர யுத்தத்திற்கு அழைத்து சென்றாள். அந்த இடத்தில் மன்னன் முருவேற்று தேரில் மயங்கி வீழ்ந்தான். கைகேயி அந்த தேரை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து சென்றாள். போகும் வழியில் அந்த தேர் சக்கரம் கழன்று வர பார்த்தது. கைகேயி தன் விரலை அச்சாணியாக்கி அந்த சக்கரத்தை நிலைநிறுத்தி அந்த தேரை ஓட்டிச் சென்றாள். மன்னன் உயிரை காப்பாற்றினாள். அப்பொழுது மன்னன் இவளுக்கு இரு வரங்கள் கொடுத்தான். பல ஆண்டுகளுக்கு பிறகு ராமனின் பட்டாபிஷேகத்தின் போது அவள் இந்த இரு வரங்களை கேட்டு பெற்றுக்கொண்டாள். ஏய வரங்கள் இரண்டின் ஒன்றால் என் செய் அரசாழ்வது, சீதை கேழ்வன் ஒன்றால் போய் வனமாழ்வது என்று புகன்று நின்றாள். தீயவை யாவையிலும் சிறந்த தீயாள். கம்பன் எப்படி பட்டம் கொடுக்கிறான் பாருங்கள். தீயவை யாவையிலும் சிறந்த தீயாள். அதென்ன சிறந்த தீமை? கம்பனுக்கு கோபம் வந்தது. ஏன் வராது? ராமனுக்குரிய அரசாட்சியை பரதனுக்கு கொடுத்தாள். சற்று முன்பு வரை ராமனை பெற்ற எற்கு இடர் உண்டோ என்று கொக்கரித்தவள் ராமனை வேறுபடுத்தி பேசுகிறாள். சீதை கேழ்வன் என்று வேறுபடுத்தி பேசுகிறாள். எனவே கம்பனுக்கு கோபம் வந்தது. ஆனால் அது அப்படியல்ல. இனி வரும் பாடல்களை படிக்கும் பொழுது கம்பனுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வந்தது என்பது தெரிய வரும். கைகே இப்படி சொன்னதும் தசரதன் கம்பன் சொல்வான், கம்ப நெடுங்களி யானை என்ன மன்னன். கம்ப நெடுங்களி என்றால் கட்டுத்தறியில் கட்டி வைக்கப்பட்ட மத யானை. அது எப்படி முரண்டு பிடிக்கும் தெரியுமா? அவ்வளவு பெரிய உருவம், அவ்வளவு பெரிய மன்னன். கைகே இதை சொன்னதும் பொத்தென்று கீழே வீழ்ந்தான். வீழ்ந்தவன் விம்மி விம்மி அழுதான். வெதும்பி அழுது கைகேயை பார்த்து சொன்னான், கண்ணே வேண்டின் எனினும் இயக்கடவேன், என் உள்ளே ராவியனினும் இன்றே உனதன்றோ. பெண்ணே வன்மை கேகே என் மானே, பெருவாயில் மண்ணே கொள்ளி, மற்றது ஒன்று மர என்றார். கைகேயி நீ எப்படிப்பட்டவள்? அரசில் தோன்றியவள், அரசில் புகுந்தவள், கேகேய சக்கரவர்த்தியின் மகள். அவன் எவ்வளவு பெரிய வள்ளல். நீ எனக்கு கருணை காட்ட மாட்டாயா? உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் கைகேயி. உனக்கு என் கண்ணை வேண்டுமானாலும் தருகிறேன், என் உயிரை வேண்டுமானாலும் தருகிறேன். இந்த சாம்ராஜ்யம் வேண்டுமென்கிறாயா? பெற்றுக்கொள் என்றான். ஆனால் நீ கேட்ட அந்த இரண்டாவது வரம் அதை விட்டுவிடு. அதுதான் ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்ற வரம். அதை சொல்லவும் முடியாமல் புழுங்கி துடித்தான் தசரதன். கைகேயி சொன்னாள், என்னா மன்னா யார் உளர் வாய்மைக்கினி? மன்னா நீ இந்த வரம் தர மறுத்தாள் வாய்மையை காக்க இனி யார் உளார் என்றார். அப்பொழுது தசரதன் அவள் காலில் வீழ்ந்து மன்றாடினான். நெடியான் நீங்கின் நீங்கும் என் ஆவி என்றான். ராமன் காட்டுக்கு போனால் நான் உயிர் வாழ மாட்டேன் என்றான். கைகே என்ன சொன்னாள் தெரியுமா? மன்னா உன் பரம்பரையில் வந்தவன் தானே சிபி. அவன் ஒரு புறாவுக்காக சதையை வெட்டி கொடுத்தான். வரம் நல்கி பிரிந்தால் என்னாம் என்றாள். வரம் நல்கி உன் உயிர் பிரிந்தால் என்ன என்றாள். கைகே இப்படி சொன்னதும் மன்னன் துயரம் தாங்க முடியாமல் மயங்கி விழுந்தான். ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம், என் செய் வனமாள யான் போய் வானொலுகு ஆழ்வேன் என்று மயங்கி விழுந்தான். காலை புலர்ந்ததும் கைகே ராமனை வரவழைத்தாள். ராமனிடம் சொன்னாள், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்க அரும் தவம் மேற்கொண்டு பூழிவன் கானம் நண்ணி புண்ணிய துறைகளாடி ஏழிரண்டு ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றான். இந்த அரசாட்சி ஆழிசூழுலகம் பரதனுக்குரியது. நீ காட்டுக்கு போ, அங்கே கடும் தவம் செய்து துறவியாக வாழ், 14 ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்தியைக்கு திரும்பி வா என்றாள் என்று இயம்பினன் அரசன் என்றாள். ஆனால் மன்னன் அப்படி சொல்லவே இல்லை. 7-2 ஆண்டுகளை பற்றி தசரதன் பேசவே இல்லை. ஈந்தேன் ஈந்தேன் என்று சொல்லி மயங்கி வீழ்ந்தான். தசரதனுக்கு இந்த 14 ஆண்டுகளை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏனென்றால் கைகேயி இதை தசரதனிடம் சொல்லவில்லை. சீதை கேழ்வன் போய் வனமாள வேண்டும் என்றாள். ஆனால் வனவாசம் 14 ஆண்டுகளுக்கு மட்டுமே என்ற விஷயத்தை கைகேயி தசரதனிடமிருந்து மறைத்து வைத்தாள். ஆனால் கூனி சொன்னாள். கைகேயி கூனியிடம் ஆலோசனை கேட்டாள். நான் என்ன செய்ய வேண்டும் என்ற பொழுது கூனி சொன்னாள், உனக்குத்தான் உன் கணவன் இரு வரங்கள் கொடுத்தானே, அதை பெற்றுக்கொள். ஒரு வரம் பரதனுக்கு அரசாட்சி, இன்னும் ஒரு வரம் ராமனுக்கு 14 ஆண்டுகள் வனவாசம். இந்த 14 ஆண்டுகள் என்பது
ஒரு ஆயுட்காலத்தின் சரிபாதி. அந்த காலத்தில் மனிதர்கள் 30-40 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். எனவே 14 ஆண்டுகளுக்கு பிறகு ராமன் அயோத்தியக்கு வரும்பொழுது ஒரு தலைமுறை மாறியிருக்கும். எனவே கூனி இந்த 14 ஆண்டுகள் என்ற கால அளவை சொன்னாள். ஆனால் கைகேயி என்ன நினைத்தாள் தெரியுமா? இந்த தசரதன் 60,000 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த மன்னன். ராமன் 14 ஆண்டுகளில் வந்து விடுவான் என்று சொன்னால் இந்த மன்னன் ராமனுக்காக காத்திருக்கிறேன் என்று போகும் உயிரை பிடித்து வைத்து இருப்பான். மன்னன் இருந்தால், மன்னன் அயோத்தியில் இருந்தால் பரதனால் அரசாள முடியுமா? மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இந்த மன்னன் சும்மா இருப்பானா? ஓரிரண்டு ஆண்டுகளில் ராமனை பார்க்க வேண்டும் என்று காட்டுக்கு ஓடிப்போவான். பிறகு அந்த காடு நாடாகிவிடும், இந்த நாடு காடாகிவிடும். எனவே ஏய வரங்கள் இரண்டும் நிலைக்க வேண்டும் என்றால் இந்த 14 ஆண்டுகளை பற்றிய செய்தியை தசரதனிடம் சொல்லக்கூடாது என்று கைகேயி மறைத்து வைத்தாள். மன்னனும் ராமனை நிரந்தரமாக பிரிகிறோம் என்று நினைத்து உயிர் நீத்தான். கணவனுக்கே கூற்றாக வந்த கைகேயியை பார்த்துவிட்டு கம்பன் சொன்னான், இவள் தீயவை யாவையிலும் சிறந்த தீயாள் என்றான். இதுதான் சிறந்த தீமை. கணவனுக்கே யமனாக வந்து நிற்கிறாள். மர்மம் என்றால் என்ன? இருப்பதை இல்லாதது போல் காட்டுவது. இரண்டு வரம் என்று சொல்லிக்கொண்டு அவள் 3 வரம் பெற்றுக்கொண்டாள். ஒரு வரம் பரதனுக்கு அரசாட்சி, இன்னொரு வரம் ராமனுக்கு வனவாசம், 3வது வனம் தசரதனுக்கு வானுலக வாசம். காப்பியத்தில் 2 முக்கிய சம்பவங்கள் நிகழ்கின்றன. 1 வாலிவதை, மற்றொன்று ராவணவதை. ராவணவதையின் நோக்கம் வேறு, வாலிவதையின் நோக்கம் வேறு. ராவணனை தண்டிப்பது என்பதுதான் ராவணவதையின் நோக்கம். வாலிக்கு மோட்சம் கொடுப்பது என்பதுதான் வாலிவதையின் நோக்கம். ராவணவதையின் பொழுது அந்த போரின் இறுதிச் சுற்றில் ராவணன் ராமன் மீது ஒரு சூலத்தை விட்டான். அது எப்படிப்பட்ட சூலாயுதம் என்றால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கடவுளே வந்தாலும் அதை தடுக்க முடியாது. எனவே ராமன் செயலற்று நின்றான், தம்பித்து அசையாமல் நின்றான். அந்த சூலாயுதம் ராமன் மார்பை நோக்கி வந்தது. அவன் மார்பை துளைக்கும் அந்த கணத்தில் ராமன் உம் என்றொரு ஓசையை எழுப்பினான். அந்த உம்காரத்தின் அதிர்வில் சூலாயுதம் சுக்கு நூறாக உடைந்து போனது. இதை பார்த்தான் ராவணன், நடுங்கி போனான். இவன் யார் என்று அங்கலாய்த்தான். சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் இவனோ அல்லன், மெய்வரமெல்லாம் அடுகின்றான், தவனோ என்னின் செய்து முடிக்கும் தரன் அல்லன், இவனோ அவ்வேத முதல் காரணன் என்றான். இவன் சிவனும் அல்ல, திருமாலும் அல்ல, பிரமனும் அல்ல, மும்மூர்த்திகளை தோற்பித்த எனக்கு இது தெரியாதா? அப்படியென்றால் இவன் யார்? தவம் செய்த முனிவனோ? இவனிடம் பல வலிமை வாய்ந்த தெய்வ வரங்கள் உள்ளன. எனவே இவன் முக்காலமும் உணரும் முனிவனோ? இல்லை, நானும் கடும் தவம் செய்திருக்கிறேன். இது தவத்தால் வந்த ஆற்றல் அல்ல, இது அதற்கும் அப்பாற்பட்டது. இவனோ அவ்வேத முதல் காரணன் என்றான். சில நாட்களுக்கு முன்பு வீடணன் ராவணனிடம் சொன்னான், தன்னின் முன்னிய பொருளிலா தனித்தலைவன் அன்ன மானுடன் ஆகி வந்தான். அண்ணா, தெய்வம் மனித வடிவில் வந்திருக்கிறான். அரக்கர் இனத்தை வேரோடும் அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் வந்திருக்கிறான் என்று தம்பி அன்று சொன்னது இந்த இடத்தில் ஞாபகத்திற்கு வந்தது. ராவணனுக்குள்ளே ஒரு மனப்போராட்டம் நிகழ்வதை காண்கிறோம். தன்னை கடிந்து ஆட்கொள்ள வந்த பரம்பொருள், தன்னை தண்டித்து ஆட்கொள்ள வந்த பரம்பொருள் ராமன் என்ற உணர்வு ஒரு பக்கம் இழுக்கிறது. கண்ணுக்கு முன்னே நிற்கிறான் வல்வில் ராமன். அவன் வில் இவனை போருக்கு அழைக்கிறது. இந்த இடத்தில் மூல முதற் பொருளோடு மாறுபடுவதா, பரம்பரோடு போர் செய்து ஜெயிக்க முடியுமா என்று ராவணன் நினைத்திருந்தால் ஆயுதங்களை போட்டுவிட்டு ராமனிடம் சரணடைந்திருப்பான். ராமன் இவனுக்கு மோட்சம் கொடுத்திருப்பான். ஆனால் ராவணன் அப்படி செய்யவில்லை. அண்ட சராசரங்களில் ஊடுருவியிருக்கும் சத்தியத்தின் தரிசனம் கிடைத்த பொழுதும் ராவணன் கண்ணை மறைத்து கொண்டான். இவன் யாராக இருந்தால் என்ன என்றான். யாரேனும் தான் ஆகுக, இவன் பரம்பொருளாக இருந்தால் என்ன? இவன் என்னை போருக்கு அழைக்கிறான். நான் மாவீரன், போருக்கு அழைத்தால் நான் போருக்கு போவேன் என்ற ஆயுதங்களை கையில் எடுத்தான். யாரேனும் தான் ஆகுக, யான் என் தனி ஆண்மை பேரேன், புகழ் பெற்றேன், நின்றே வென்று முடிப்பேன் என்று ராவணன் போருக்கு போனான், இறந்துபட்டான். இந்த இடத்திலிருந்து வாலிவதையை தரிசிக்க வேண்டும். வாலிவதையை தரிசிக்கும் பொழுது கம்பன் செய்த மர்மம் தெரிய வரும். வாலிவதை படல
ஆரம்பிப்பதற்கு முன்னமே இங்கே இருப்பவன் தெய்வராமன். இங்கே தெய்வராமன் பிரத்யக்ஷமாகியிருக்கிறான் என்று கம்பன் சாதிக்கிறான். அனுமன் ராமனிடம் வாலியை பற்றி சொல்வான், வாலியின் ஆற்றலை பற்றி சொல்வான், வாலி செய்த குற்றங்களை வரிசைப்படுத்துவான். வாலி தம்பியை கிட்கிந்தையிலிருந்து அடித்து விரட்டினான். உடன் பிறந்த தம்பியை கொல்ல நினைத்தான். அவன் மனைவியை கவர்ந்து வந்தான். உரிமை என்றவர்க்குரிய தாரமாம் அருமருந்தையும் இவன் விரும்பினான். இருமையும் துறந்து இவன் இருந்தனன் கருமம் இங்குது என் கடவுள் என்பான் அனுமன். சொல்லி முடித்ததும் மனிதராமன் இருந்த இடத்திலே தெய்வராமன் தோன்றுகின்றான். ஐயன் ஆயிரம் பெயருடை அமரர்க்கும் அமரன் வையம் நுங்கிய வாயுதல் துடித்தது என்கிறான் கம்பன். இங்கே இருப்பவன் ராமன் அல்ல, அவனுக்கு ராமன் என்ற ஒரு பெயர் அல்ல, ஆயிரம் பெயர்கள் உள்ளன, சகஸ்ர நாமங்கள் உள்ளன. இவன் வாயுதல் துடித்தது எப்படிப்பட்ட வாய்? இந்த உலகம் முடியும் பொழுதும் இவன் இருப்பான். இந்த உலகத்தை வாயால் விழுங்கி வயிற்றில் அடக்கிக் கொள்வான். அந்த வாயுதல் துடித்தது நான் பார்த்தேன் என்று கம்பன் பதிவு செய்தான். ஆனால் நாங்கள் அதை கவனிக்கவில்லை, வாலியும் அதை கவனிக்கவில்லை. ராமன் அம்பு போட்டு வாலியை வீழ்த்தினான். அப்பொழுது வாலி அந்த அம்பை இழுத்து பார்த்தான். அதில் ராமா என்ற நாமம் இருப்பதை கண்டான். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே, இம்மையும் எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். இங்கே ராமன் பிரபஞ்சத்தின் பிரணவ மந்திரமாக பரிணமிக்கிறான். ராமன் என்பது நாமமல்ல, மந்திரம். நம்மை வாழ வைக்க வந்த தாரக மந்திரம், பிறவி பிணியை நீக்க வந்த மூல மந்திரம் என்று கம்பன் பிரக்யாபிக்கிறான். ஆனால் வாலி இப்பொழுதும் அதை கவனிக்கவில்லை. அவனை வெறும் மனித ராமனாக கண்டான். அவனிடம் வாதாடினான். ஏ, வேடிக்கைக்குரிய விஷயம் என்னவென்றால், ராமனுக்கு தான் யார் என்று தெரியாது. ராமனுக்கு தன் பரத்துவத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ராமனும் தன்னை ஒரு சராசர மனிதனாக கருதினான். எனவே வாலியோடு வாதாடினான். வாலி சொன்னான், ராமா, நீ செய்தது தர்மமா? இருவர் போர் எதிரும் காலை இருவரும் நல்லுற்றாரே. ஒருவர் மேல் கருணை தூண்டி ஒருவர் மேல் மறைந்து நின்று வரிசிலை குழைய வாங்கி வாயம்பு மர்வத்து எய்தல் தர்மமோ என்றான். அண்ணன் தம்பிக்குள்ளே பூசல். நீ உள்ளே நுழைந்து தம்பிக்கு கருணை காட்டினாய், அண்ணனை மறைந்திருந்து அம்பு போட்டு வீழ்த்தினாய், இது நியாயமா என்றான். ராமன் சொன்னான், வாலி, நீ இரு பெரும் குற்றங்களை செய்தாய். உடன் பிறந்த தம்பியை கொல்ல நினைத்தாய், அவன் மனைவியை கவர்ந்து வந்தாய். இந்த குற்றங்களுக்காக நான் உன்னை தண்டித்தேன். இங்கே கம்பனொரு நுட்பம் செய்கிறான், கவனிக்க வேண்டும். இந்த முதல் குற்றம், ராமன் முன்வைத்த முதல் ஆரோபணம் என்பது சுக்ரீவனை வாலி கொடுமைப்படுத்தினான். அதற்கு வாலி ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அந்த மௌனம் சம்மதத்தை குறிக்கிறது. ஆமாம், நான் சுக்ரீவனை கொடுமைப்படுத்தினேன் என்று வாலி ஒத்துக்கொள்கிறான். ஏனென்றால் வாலி இரண்டாவது குற்றத்தை பற்றி மட்டும் பேசுகிறான். உரிமையை கவர்ந்து வந்தது அதில் ஒன்றும் இல்லை ராமா என்கிறான். உரிமையை கவர்ந்து வந்ததில் ஒன்றுமில்லை. நாங்கள் விலங்குகள், எங்கள் பெண்களுக்கு கற்புமில்லை, திருமணம் என்ற சடங்கும் இல்லை, நாங்கள் விரும்பியபடி வாழ்வோம் என்றான். ராமன் சொன்னான், வாலி, நீயா விலங்கு? நீயா விலங்கு? வடிவம் குரங்கு என்பதால் உன்னை குரங்காக கருதுவதா? நன்று தீது எனும் இயல்நெறி நல்லறிவு இன்றி வாழ்வதென்றோ விலங்கின் இனம்? நின்ற நல்நெறி நீ அறியா நெறி ஒன்றுமின்மை உன் வாய்மை உணர்த்துமாள். விலங்குக்கு நன்மைக்கும் தீமைக்குமான வித்தியாசம் தெரியாது. அது நல்லவனை பார்த்த நாய் நல்லவனை பார்த்தும் குலைக்கும், திருடனை பார்த்தும் குலைக்கும். ஆனால் ராமன் சொன்னான், வாலி, நீ அப்படியல்ல. உன்னிடம் இவ்வளவு நேரம் வாதாடினேன், உனக்கு நன்மைக்கும் தீமைக்குமான வித்தியாசம் தெரிந்திருக்கிறது, எனவே நீ மனிதன் என்றான். அப்பொழுது வாலி சொன்னான், ராமா, அப்படியென்றால் நீ மறைந்திருந்து விலங்கு போல் என்னை வேட்டையாடினாயே, அது சரியா என்றான். மறைந்திருந்து அம்பு போட்டு என்னை அடித்து வீழ்த்தினாயே, அது சரியா என்றான். ராமனால் பதில் பேச முடியவில்லை. ராமனால் ஒன்றும் பேச முடியவில்லை. அவன் மௌனம் சாதித்தான். அந்த இடத்தில் ராமனுக்கு தான் தெய்வாம்சம் என்ற உணர்விருந்திருந்தால் ராமன் சொல்லியிருப்பான், வாலி, நான் கடவுள், உனக்கு மோட்சம் தர வந்தேன். ஆனால் ராமனுக்கு அது தெரியாது. எனவே ராமன் மௌனம் சாதித்தான். இலக்குவனுக்கும் இந்த உண்மை தெரியாது. ராமன் அவதார புருஷன் என்று இலக்குவனுக்கும் தெரியாது. அவனிடையே புகழ்ந்து ஏதோ ஒரு நியாயம் சொன்னான். இலக்குவன் சொன்னான், வாலி, சுக்ரீவன் முன்பு ராமனிடம் சரணடைந்தான். உன்னை நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது நீயும் ராமனிடம் சரணடைந்தால் ராமனுக்கு ஒரு குழப்பம் வரும் என்று ஒரு நியாயம் சொன்னான். ஆனால் அதற்குள் வாலிக்கு
தெய்வராமனின் திவ்ய தரிசனம் கிடைத்தது. மனிதராமன் இருக்கும் இடத்தில் அவன் தெய்வராமனை கண்டான். தனக்கு மோட்சம் தர வந்த பெருங்கருணையை எண்ணி எண்ணி பரவசமடைந்தான். தாயென உயிர்க்கு நல்கி தர்மமும் தகவும் சால்பும் நீ என நின்ற நம்பி நெறியினின் நோக்கும் நேர்மை நாயென நின்ற எம்பால் நவையென உணரலாமோ தீயென பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான். தாயென உயிர்க்கு நல்கி தாயைப் போல் உயிர்களுக்கு கருணை காட்டுபவன் நீ. ராமா நீ கருணை வள்ளல். உன்னிடம் தர்மம் உண்டு, தகவும் உண்டு, சால்பும் உண்டு. நீ தர்மமூர்த்தி, நடுநிலைமையாளன். நீ நீதிமான், நீ நிறைகுணத்தவன். ராமா ராமா, நீ சொல்வதுதான் சட்டம், நீ சொல்வதே அறம். நான் நாயைப் போன்றவன், கடைக்கோடி மனிதன். நான் ஒரு குற்றம் செய்தேன், என் தீமையை பொறுத்துக்கொள் என்றான் சிறியன சிந்தியாதான். அதுவரையிலும் சிறுமைகளை சிந்தித்து வந்த வாலி, ராமனை பார்த்திவன் மானுடன் என்று கண்டபடி பேசிய வாலி, அந்த இடத்தில் பெரிய விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறான். ராமனில் பரம்பொருளை காண்கிறான், ராமனிடம் மோட்சம் பெறுகிறான். ராவணனுக்கும் சரி, வாலிக்கும் சரி, ராமன் யார் என்பதில் ஒரு குழப்பம் வந்தது. இவன் மனிதனா தெய்வமா என்ற குழப்பம் வந்தது. ஆனால் ராவணன் மனித ராமனை கண்டான், ராமனின் கருமேனியை கண்டான். வாலி தெய்வ ராமனை கண்டான், ராமனின் திருமேனியை கண்டான். கம்பன் மனித ராமனை அங்கு ராமராமன யுத்தகலத்தில் மனித ராமனை கொண்டு நிறுத்தினான். ஏனென்றால் தெய்வராமன் அங்கே வந்தால் ராவணனை வதைக்க முடியாது, கடவுளாலும் ராவணனை வதைக்க முடியாது என்று ராவணன் ஒரு வரம் பெற்றிருந்தான். எனவே அங்கே மனித ராமன் வந்தான். இங்கே வாலிக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும், மனிதனால் மோட்சம் கொடுக்க முடியுமா? எனவே இங்கே தெய்வராமன் வந்தான். என் தந்தை அடிக்கடி சொல்வார், மூக்கோடு மூக்கை வைத்தால் முகம் தெரியாது என்பார். அது உண்மை. கொஞ்சம் விலகி இருந்தால்தான் எதிரே இருப்பவரின் முகம் தெரியும். வாலிவதை படலத்துக்குள்ளே இருந்து அதை பற்றி சர்ச்சை செய்து கொண்டிருந்தோமே, ஆனால் அது என்றும் சர்ச்சைக்குரிய பகுதியாகவே இருக்கும். அதிலிருந்து விலகி வெளியேறி ராவண வதையிலிருந்து வாலியை தரிசிக்கும் பொழுது, வாலி வதையை தரிசிக்கும் போது உண்மை தெரிய வரும். அங்கே தெய்வராமன், இங்கே மனிதராமன். தெய்வத்தின் நீதி வேறு, மனிதனின் நீதி வேறு. தெய்வம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் தண்டிக்கலாம், என் நேரத்திலும் வந்து உயிரை கொள்ளலாம். நம் அன்றாட வாழ்க்கையின் அனுபவம் இதுதானே. தெய்வம் தண்டிக்கும் பொழுது ஏன் ஐயா இப்படி செய்தா என்று அழுகிறோம், அவர் மீது வழக்கு தொடுக்கிறோமா? இல்லையே. வாழ்நாள் முடியும் பொழுது கடவுள் மறைந்திருந்து வந்து நம் உயிரை கொள்கிறார், நேரில் வந்து வா போகலாம் என்று அழைத்துச் செல்கிறாரா? இல்லையே. இதுதான் தெய்வத்தின் நீதி. அதைத்தான் ராமன் செய்தான். வாலியை மறைந்திருந்து வதைத்தான், வாலியை தண்டித்தான். இது நியாயமா இல்லையா என்று பேசுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஆனால் அங்கே அவன் மனித ராமன், மானுட சட்டங்களை கடைபிடித்தான். ராவணனுக்கு 3 முறை தூது அனுப்பினான். 4வது முறை ராவணனை யுத்தகலத்தில் சந்தித்த பொழுது அவனுக்கு உயிர் பிழைக்க வாய்ப்பு கொடுத்தான். இன்று போய் போருக்கு நாளை வா என்றான். அது மனிதனின் நீதி, இது தெய்வத்தின் நீதி. எனவே வாலி ராவண வதையிலிருந்து வாலி வதையை தரிசிக்கும் பொழுது வாலி வதை என்பது சர்ச்சைக்குரிய பகுதியே அல்ல என்ற உண்மை தெரிய வரும். இது கம்பன் செய்த மிகப்பெரிய மர்மம். ஆனால் சீதை தீக்குளிப்பு, அது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய பகுதி. சீதை ராமன் சீதையை மனப்பூர்வம் தீக்குளிக்க வைத்தான். அவள் கற்பின் தூய்மையை மீது ஐயம் கொண்டு அதை நிரூபித்து காட்ட தீக்குளிக்க வைத்தான் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த பகுதியிலும் ஒரே ஒரு பாட்டில் கம்பன் ஒரு மர்மத்தை வைத்தான். சொல்கிறேன், கேளுங்கள். சீதை போர்க்களத்திற்கு வந்தாள். அலங்காரம் பண்ணிக்கொண்டு ராமனை பார்க்க வந்தாள். ராவண வதைக்கு பிறகு சீதையை இந்த நாயகி கோலத்தில் பார்த்ததும் ராமனுக்கு கடும் கோபம் வந்தது. சீதையின் குற்றம் அல்ல, வீடணன் செய்த குற்றம். ராமன் வீடணனை சீதையிடம் அனுப்பி வைத்தான். சென்றுதா மம தேவியை சீரோடும் என்றான். என் மனைவியை அவளுக்கு உரிய மரியாதையோடும் அழைத்து வா என்றான். சீர் என்ற சொல்லுக்கு மரியாதை என்ற பொருளும் உண்டு, செல்வம் என்ற பொருளும் உண்டு. வீடணன் செல்வம் என்ற பொருளை எடுத்துக்கொண்டு அவளை சர்வாலங்கார பூஷிதையாக்கி போர்க்களத்தில் எழுந்தருளச் செய்தான்.
அவளை பார்த்ததும் ராமன் வார்த்தைகளை விஷத்தில் தோய்த்து வீசியறிந்தான். கண்டபடி பேசினான், ஊன் திறம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை முறை திறம்பு அரக்கன் மாநகர் ஆண்டு உறைந்து அடங்கினை இவன் மீண்டது என் நினைவு என்னை விரும்பும் என்பதோ? என்னை பிரிந்த 10 மாதமும் நீ நன்றாகத்தான் வாழ்ந்திருக்கிறாய். உண்டும் உறங்கியும் சுகபோகங்களோடு இந்த அரக்கன் அரண்மனையில் வாழ்ந்திருக்கிறாய் என்று அவள் கற்பை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் இழிவுபடுத்தி பேசினான். இறுதியில் போதி சாதி என்றான். போ செத்து தொலை என்றான். ராமன் போதி சாதி என்றுதான் சொன்னான். ஆனால் சீதை நான் தீக்குளிக்கப் போகிறேன் என்று சுயம் தீர்மானித்தாள். சீதை என்ன செய்தாள் என்றால் இலக்குவனை அழைத்தாள். இளவல் தன்னை அழைத்து இடுதி தீயென வளை ஒலி முன் கையாள் வா என் கூறினாள். இலக்குவனிடம் இங்கே வா என்றாள். எனக்கு தீக்கூடம் அமைத்துத்தா என்றாள் என்று கட்டளையிட்டாள். இங்கே கம்பன் வாயின் கூறினான் என்ற தொடரை வலியுறுத்துகிறான். பொதுவாக வாய்தான் பேசும், அதை எடுத்து சொல்வானேன்? சொல்சிக்கனம் பிடிப்பது புலமைக்கு அடையாளம். கம்பனுக்கு இது தெரியாதா? வீணாக சொற்களை பாவிக்கிறான் என்று நினைக்காதீர்கள். வாயின் கூறினான் என்று வலியுறுத்தி சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆரண்யத்தில் இதே வாயால் சீதை இலக்குவனிடம் சொன்னாள், நின்ற நின் நிலை இது நெறியற்று அன்று. அங்கே மாயமான் வந்தது. ராமன் மானை பிடிக்கப் போனான். போன இடத்தில் அது மான் அல்ல மாரீஜன் என்ற உண்மை தெரிய வந்தது. ராமன் அம்பை போட்டு மாரீஜனை வீழ்த்தினான். உயிர் போகும் நிலையில் மாரீஜன் ராமனின் தீன குரலில் சீதையின் பெயரை சொல்லி இலக்குவனின் பெயரை சொல்லி அலறினான். சீதை இதை கேட்டதும் கதிகலங்கிப் போனாள். வயிற்றை அடித்து கொண்டு நிலத்தில் வீழ்ந்து புரண்டாள். திரும்பி பார்த்தால் இலக்குவன் நின்று கொண்டிருந்தான். ராமனுக்கு பேராபத்து வந்தது என்று தெரிந்த பிறகும் நீ போகவில்லையா? உனக்கு இங்கே என்ன வேலை என்றாள். இலக்குவன் சொன்னான், காரணக் கரிய கமல கண்ணனை யாரெனக் கருதி விடலில் ஆழ்கின்றீர்? அம்மா, உனக்கு ராமனை பற்றி தெரியாதா? இந்த அரக்கர்களால் ராமனை ஒன்றும் செய்ய முடியாது. வில்லொன்றில் கடிகை மூன்றில் ஒரே வில்லை வைத்துக்கொண்டு 3.5 மணி நேரத்தில் கரதூடனாதியர்களை கரணையும் தூடனையும் 14,000 அரக்கர்களையும் மேலே அனுப்பி வைத்தான் ராமன். அதை மறந்து விட்டாயா என்றான். அவன் சொன்னான், நான் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன். நான் உன்னை காவல் காக்க இங்கே இருப்பேன். இது என் அண்ணனின் நாணை என்றதும் என்று அவன் இயம்பலோடும் எடுத்த சீற்றத்தாள் கொன்றன இன்னழல் கொதிக்கும் உள்ளத்தாள் நின்ற நின் நிலையுது நெறியற்று அன்று என வன்துறக் கண்ணினல் வயிர்த்து கூறுவாள். வயிர்த்து கூறுவாள். வேண்டுமென்றே அவனை பழிக்க வேண்டுமென்றே பகை பாராட்ட வேண்டுமென்றே நின்ற நின் நிலையுது நெறியற்று அன்று என்றாள். அப்படியென்றால் என் கணவன் இல்லாத நேரத்தில் அவனுக்கு ஆபத்து வந்தபொழுது நீ அவனிடம் போகாமல் இங்கே என் அருகில் இருக்கிறாய். உன் எண்ணம் தவறானது என்றாள். அதே வாயால் இன்று இலக்குவனை அழைத்து இடுதி தீ என்றாள். அன்று சீதை சொன்னாள், நீ ராமனிடம் போகவில்லை என்றால் நான் காட்டுத்தீயில் வீழ்ந்து உயிரை துறப்பேன் என்றாள். அதே வாயால் இன்று இலக்குவனை அழைத்து இடுதி தீ என்றாள். அங்கே அனுமன் இருந்தான். போர்க்களத்தில் அனுமன் இருந்தான். அனுமனிடம் இந்த வேலையை கொடுத்திருக்கலாமே. சீதை அனுமனை ஒரு மகனாக கருதினான். ஆனால் இந்த பொறுப்பை இலக்குவனிடம் ஒப்படைத்தான். ஏனென்றால் இலக்குவனிடம் தவறாக பேசியதற்காக நான் பிராயச்சித்தம் தேடுகிறேன் என்பதை உணர்த்துவதற்காக சீதை இப்படி செய்தாள். ராமன் இதை உணர்ந்தான். ராமன் என்ன செய்தான் பாருங்கள். இளவல் தன்னை அழைத்து இடுதி தீயென வளை ஒலி முன் கையால் வாயின் கூறினாள். உளைவுறு மனத்தவன் இலக்குவன், உளைவுறு மனத்தவன் உலகம் யாவைக்கும் களைகனை தொழ அவன் கண்ணின் கூறினான். சீதை இப்படி சொன்னதும் இலக்குவன் பதறிப்போனான். அவன் ஒன்றும் பேசாமல் ராமனிடம் போய் அவன் காலில் விழுந்தான். ஆனால் கம்பன் ராமனை எப்படி உருவகிக்கிறான் பாருங்கள். உலகம் யாவைக்கும் களைக்கண், களைக்கண் என்றால் பற்றுக்கோடு. உலகுக்கே பற்றுக்கோடான ராமனின் திருப்பாதங்களில் சாய்ந்து இலக்குவன் அந்த பாரத்தை ராமன் மீது போடுகிறான். நீ என்ன வேண்டுமானாலும் சொல், நான் செய்கிறேன் என்று சரணாகதியை அந்த செய்கை உணர்த்துகிறது. ராமனும் ஒன்றும் பேசாமல் ஒரு வார்த்தை பேசாமல் கண்ணின் கூறினான்.
கஞ்சாடையால் பேசினான். என்ன கூறினான்? சம்மதம் கூறினான். ஏனென்றால் அடுத்த பாடலில் இலக்குவன் தீக்கூடம் அமைக்கிறான். ராமன் தீக்குளிப்புக்கு சம்மதம் கூறினான், கஞ்சாடையால் கூறினான். பேசியிருக்கலாமே. தம்பி நீ கவலைப்படாதே, இவள் பிராயச்சித்தம் தேடுகிறாள், செய்யட்டும், இந்த தீக்குளிப்பு இவளை பாதிக்காது, கவலைப்படாதே என்று சொல்லியிருக்கலாமே. ஆனால் ராமன் அப்படி சொல்லியிருந்தால் ஆரண்யத்தில் நிகழ்ந்த சம்பவம் இவர்கள் மூவருக்கும் மட்டும் தெரிந்த சம்பவம் இங்கே அனைவருக்கும் தெரிய வரும். சீதை செய்த குற்றம் அனைவருக்கும் தெரிய வரும். அங்கே இருந்தவர்கள் என்ன நினைத்தார்கள்? ராமன் கடுமையாக பேசிவிட்டான், எனவே சீதை வருத்தத்தோடும் தீக்குளிக்கிறாள், தன் கற்பின் தூய்மையை நிரூபித்து காட்டச் செய்கிறாள் என்று நினைத்தார்கள். ஆனால் இங்கே நாவுக்கு அக்னி பரீட்சை நடந்தது என்பது சீதைக்கும் ராமனுக்கும் இலக்குவனுக்கும் மட்டும் தெரிந்த உண்மை. ராமன் சீதையிடம் கடுமையாக பேசிய பொழுது சீதை அவனுக்கு மனஸ்தாபம் உள்ளது என்பதை உணர்ந்தாள். நான் தம்பியை இழிவாக பேசியது ராமனுக்கு எப்படியோ தெரிய வந்தது, தம்பி சொல்லவில்லை என்றாலும் ராமனுக்கு தெரிய வந்தது என்று இவள் உணர்ந்தாள். இவள் கலங்கினாள். ராமனோடு சேர்ந்து நான் வாழ வேண்டும், இந்த கசப்பான சம்பவம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு தடைக்கல்லாக இருக்கும், எனவே அந்த தடைக்கல்லை நீக்கிவிட வேண்டும் என்று இவள் பாப விமோசனம் தேடினாள். அங்கே உடல் தூய்மையை நிரூபிக்க அவள் அக்னி பரீட்சை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சீதையை ராவணன் தீண்டவில்லை, மேனியை தீண்டவில்லை, பர்ணசாலையோடும் எடுத்துச் சென்றான். அவள் கற்புக்கு எந்த களங்கமும் வரவில்லை, ஆனால் நாவுக்கு களங்கம் வந்தது. இலக்குவனிடம் அப்படி பேசியது குற்றம். அந்த குற்றத்திற்காக அந்த நாவை தூய்மைப்படுத்த சீதை ஸ்வயம் அக்னி பரீட்சை செய்து கொண்டாள். இவ்வளவும் ஒரே ஒரு பாடலில் மர்மமாக்கி வைத்தான் கம்பன். இங்கே கம்பனின் சில மர்மக்கோடுகளை உங்களுக்கு காட்டினேன். நீங்களும் தேடினால் உங்களுக்கு ஒரு 1000 மர்மக்கோடுகள் கிடைக்கும். நீங்கள் தேட வேண்டும். இங்கே வருவதற்கு முன்பு நான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனேன். பெருமாளையும் தாயாரையும் சேவித்தேன். அதற்கு பிறகு கம்பன் மண்டபத்திற்கு போனேன். கொஞ்சம் நேரம் அங்கே இருந்தேன். வெளியே வரும்பொழுது ஒரு பெரியவர், வயதானவர் என்னிடம் வந்து சாப்பிட காசில்லை, பணம் தா என்றார். நான் 20 ரூபாய் கொடுத்தேன். போதாது, இன்னும் தா என்றார். இன்னும் 20 ரூபாய் கொடுத்தேன். விலைவாசி ஏறிப்போச்சு, தெரியாதா, இதெல்லாம் பத்தாது என்றார். என்னிடம் சில்லறை இல்லை, நான் ஒன்றும் பேசாமல் போய்விட்டேன். ஆனால் இது ஒன்றும் பத்தாது என்றான். அவர் சொன்னது என் மனதில் தைத்தது. எவ்வளவு படித்தாலும் கம்பனை, எவ்வளவு படித்தாலும் பத்தாது, விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது. அதுபோலே உலகில் பாவங்களின் எண்ணிக்கையும் ஏறிக்கொண்டே போகிறது. நம் மனதில் இருக்கும் அழுக்கை நீக்க வேண்டுமா, பாவத்தை போக்க வேண்டுமா, கம்பனை படியுங்கள். கம்பனை படித்தால் புண்ணியம் கிடைக்கும். இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும், குறிப்பாக என் அன்பிற்குரிய டாக்டர் ஏசி முத்தையா அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.